சொந்தங்களை அவர் கணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாம் நம்முடைய தேவைகளை, நம்முடைய குறைகளை நம்ம வந்து அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தும் போது மனுவாக நம்ம தெரியப்படுத்துகிறோம். பெரும்பகுதியாக பார்த்திங்கன்னா நேரில் போய் கொடுக்கறது போக நம்ம வந்து போஸ்டரில் வந்து என்ன செய்கிறோம்னா மனு அனுப்புகிறோம். ஸோ பெரும்பகுதியாக மனு அனுப்பும்போது ரிஜிஸ்டர் தபாலில் தான் நம்ம வந்து அனுப்புகிறோம். நம்ம இப்போ ஒரு ஆர்டிஐ பண்ணும்போது சரி, இல்லை வந்து பதிவு தபாலில் தான் என்ன செய்கிறோம்னா பண்ணுறோம். பண்ணி அக்னாலேஜ்மெண்ட் கார்டு வந்து கட்டாயம் வச்சு நம்ம அனுப்புகிறோம். ஏன் இந்த அக்னாலேஜ்மெண்ட் கார்டு வந்து நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய மனுவை வந்து அவங்க பெற்றுக்கொண்டதுக்கப்புறம், நம்மளுடைய லெட்டரை வந்து அவங்க வாங்கிட்டதுக்கப்புறம், பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சைனை வந்து அவங்க அதில் அக்னாலேஜ்மெண்ட் கார்டில் போட்டு அந்த கார்டை நம்மளுக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. அப்போ அந்த கார்டு நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த வந்து நம்ம அனுப்பின கடிதம் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளத்துக்கு தான், ஒரு எவிடன்ஸுக்கு அந்த கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டி பயன்படுத்துகிறவங்க வந்து ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறதுக்கும் செகண்ட் அப்பீல் பண்ணுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த தேதியில் வந்து நான் அனுப்புனேன், அவங்க வந்து இதை திரும்ப எனக்கு இந்த கார்டு அனுப்பியிருக்காங்க, அவங்களோட சைனே போட்டிருக்கான்னு சொல்லி மேற்கோள் காட்டுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரும்பகுதியாக இன்றைக்கி அரசு அலுவலகம் அனுப்பப்படுகிற இந்த மனுக்களாக இருந்தாலும், ஆர்டிஎம் மனுக்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்கிறாங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து திரும்ப வந்து வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறது பெருமளவில் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு விஷயந்தான். ஒன்று, போஸ்ட்மேனோட கவனக்குறைவாக இருக்கலாம், அஜாக்கிரதையாக இருக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அரசாங்க அலுவலர்கள் வாங்கி வச்சுட்டு அப்படியே லெட்டர் வாங்கி வச்சுட்டு அவங்கள திரும்ப வந்து அனுப்பி விட்றது. பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா போஸ்ட்மேனுக்கு தான் இருக்குது. லெட்டரை வந்து கையில் கொடுக்கும்போது முதல்ல அக்னாலஜ்மெண்ட் கார்டில் கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த லெட்டரை வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் கரெக்டாக நம்மளுக்கு வரணும்ல. இப்போ வரலையே, அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால அதை என்ன செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பகுதியாக பார்த்தீங்கன்னா சிஎம் செல் ஜிடிபி இப்படிப்பட்ட இணையதளங்களை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்படின்னு நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்தியன் போஸ்டல் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா, இந்தியன் போஸ்டல் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அதில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. அப்போ சாட்டிஸ்ஃபை இருக்கிற இடம் எங்கேயோ அங்கே தான் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. பெரும்பகுதி நம்ம வந்து பிஎம் செல் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து நிறைய சொல்லி கொடுத்தோம், ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் சமீபத்தில் வந்து அதை சொல்லவே இல்லை. நிறைய உறவுகள் கேட்டுருக்கீங்க அதில் போய் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இப்போ நம்ம இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை, எல்லா கம்ப்ளைண்ட்டையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறை வாரியாக நம்ம பிஎம் செல்லில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி சிஎம் செல்லுக்கு ஒரு லாகின் ஐடி நம்ம கிரியேட் பண்ணுமோ, அதே போல் பிஎம் செல்லுக்கு நம்ம ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கடைசிக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் முழு தகவலுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூகுள் போயிட்டு பிஜி போர்ட்டல் .gov.in அப்படி சொல்லி டைப் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பேஜ் வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உறவுகள் வந்து நேரடியாக அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் நேரடியாக அந்த பேஜுக்கு போய்க்கிறீங்க. மேலே ஹெட்டிங்கில் என்ன போட்டிருக்காங்க, நீங்கள் உள்ளே போனோன்னு இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் ரெவன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, இன்னொரு பிற மொழிகள் இருக்குது, ஆனால் தமிழ் கிடையாது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைன் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சைன் இன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி ஓப்பன் பண்ணால் தான் யூசர் லாகினில் போய் நம்ம வந்து உள்ளே போக முடியும். அதுக்கு நம்ம இப்போ தான் லாகின் ஐடி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிக் ஹேர் டூ சைன் அப், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா முதல்ல உங்கள் நேம் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சென்டர், மேலாவா ஃபீமேலாக அதை கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், அட்ரஸ்னால் வந்து உங்களுடைய டோர் நம்பர் போட்டு, உங்களோட ஊர், நீங்கள் எந்த ஊராட்சி இல்லை நகரம்னா நகரம் அதை நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். சப் லோக்கலாட்டி கேட்குது, இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வட்டம், ஒன்றியம் அதில் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லோக்கலாட்டி கேட்குது, இதில் வந்து உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரி கேட்குது, அது நம்ம இந்தியாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை கிளிக் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு நம்ம தமிழ்நாடு நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்கை கிளிக் கொடுத்துங்க. பின்கோடு வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டாலும் இல்லை, எதெல்லாம் இந்த சேப்புகளை டார்க் வச்சுருக்காங்க அதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் ரொம்ப கட்டாயம், மொபைல் நம்பர் கொடுத்தா தான் அதில் ஓடிபி வச்சு நம்ம லாகின் பண்ண முடியும். இல்லைனா மொபைல் நம்பர் கொடுக்கலன்னா இதில் ஐடியை ஓப்பன் பண்ண முடியாங்கிறத நான் சொல்லிக்கிறேன். மொபைல் நம்பர் கட்டாயம், மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் இமெயில் அட்ரஸும் கட்டாயம். இமெயில் அட்ரஸ் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா இமெயிலுக்கு தான் இந்த லிங்க் அனுப்புவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஐடியை கிரியேட் பண்ணுறதுக்கு இமெயில் கட்டாயம். இமெயில் கொடுத்துட்டு RUX சர்வீஸ் மேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா ஓகே கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த செக்யூரிட்டி கோடு அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே பாருங்கள், ஆறு டிஜிட்டல் நம்பர் வந்து செக்யூரிட்டி நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நேரடியாக உங்களுக்கு ஒரு பேஜுக்கு உள்ளே வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கூட இருக்க ஒரு ஆறு நம்பரை இன்ட் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பர், பின்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரையும் காட்டுவாங்க. அந்த ரெண்டையும் காட்டிவிட்டு
சென்ட் ஓடிபின்னு சொல்லி போட்டிருக்கோம் ரெட் கலராக. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க அந்த கேப்சா கோடை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அடுத்த பேஜில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இதில் தான் வந்து கிரியேட் பண்ணணும். நல்ல கவனமாக பாருங்கள், யூசர் நேம் பாஸ்வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணும். பெரும்பகுதியாக பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேமில் வந்து நீங்கள் பெரும்பகுதியாக அவங்களோட இமெயில் ஐடி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இதில் பார்த்தீங்கன்னா கேப்டல் லெட்டர் ஒன்று இருக்கணும், ஸ்மால் லெட்டர் ஒன்று இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறப்பான எழுத்து ஒன்று இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா நம்பர் ஒன்று இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த கேரக்டரில் தான் நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணும்போது ஓகே நீங்கள் கிரியேட் பண்ண சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுவே க்ரீன் கலராக காட்டும். ஓகே நீங்கள் கரெக்டாக தான் பாஸ்வேர்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்கள் ஞாபகத்தில் இருக்க பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய செக்யூரிட்டி கோடை வந்து நீங்கள் உள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ஐடி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண அந்த இமெயில் ஐடியும் நீங்கள் பாஸ்வேர்டையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா நீங்கள் நேராக லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம். லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்லேயே போட்டிருக்காங்க, அதாவது லெட்ஸ் பப்ளிக் கிரவன்ச். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் உள்ளே போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆர்டிஎம் மேட்ரா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இல்லை பொதுவான கம்ப்ளைண்ட்டா இது கேட்டிருக்காங்க. இதில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓகே ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட புகார்களை கொடுக்குறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலகம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் சம்மந்தப்பட்ட, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் இது சம்மந்தப்பட்ட நிறைய இருக்குது பாருங்கள். நிறைய துறை சார்ந்த நிறைய கம்ப்ளைண்ட்ஸை வந்து நம்ம இதில் ஃபைல் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட நம்ம புகார் பண்ண போகிறோம், அதனால் அதை கிளிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ளீஸ் செலக்ட் கேட்டகிரி கேட்குறாங்க. கேட்டகிரியில் வந்து என்னென்னா ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா, இல்லை டிலே ஆன் டெலிவரி சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட் கேட்டகரி என்ன கேட்குறாங்க அப்படின்னா டொமஸ்டிக்காக இல்லை இன்டர்நேஷனலும் கேட்குறாங்க. நம்ம வந்து டொமஸ்டிக் தான் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் நெக்ஸ்ட் லெவல் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட்டா இல்லை ஸ்பீட் போஸ்ட் கோல்டா. நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் லெட்டர்ஸ் வித் அக்னாலேஜ்மெண்ட் கார்டு, அதை தான் நம்ம கொடுக்குறோம். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்டர் தபாலில் அனுப்பும்போது நம்ம அந்த ட்ராக் பண்ணுற ஒரு கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த கோடை வந்து அதில் என்ட்ரி பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோட பின்கோட் நம்பர் நீங்கள் எங்கேருந்து சென்ட் பண்ணிங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸோட பின்கோட் நம்பர் ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் என்டர் த டெக்ஸ்ட் கிரவன்ச். அதாவது வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2000 லெட்டர்ஸ் தான் எழுதணும். இந்த 2000 லெட்டர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க விதிவிலக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அந்த கிராஸ் அடிக்கிறது, அப்புறம் அட் போடுறது, அப்புறம் வந்து ஆஸ் போடுறது, இந்த மாதிரி இப்போ லெட்டர்ஸ் எல்லாம் இந்த கிரவன்ச்சில் வந்து நீங்கள் இதில் வந்து எழுதக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தவிர்த்து நீங்கள் ஒரு கமா ஒரு புள்ளி, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த லெட்டர்ஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா எழுதி மனுவை எழுதி நீங்கள் அதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து கையிலே எழுதி அதை அட்டாச் பண்ண அப்படின்னு நினச்சாலும் கீழே பார்த்தீங்க ஜூஸ் பிடிஎஃப் ஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 4 MB வரைக்கும் நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்க முடியும். அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அனதர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் எழுதுனது எல்லாமே கரெக்டாக உங்கள் முகவரி நீங்கள் வந்து ஏற்கனவே டைப் பண்ணிங்க அந்த முகவரி ப்ரொஃபைல் எல்லாம் பண்ணியிருப்பீங்களா, அது எல்லா டீட்டெயிலும் வந்துடும் கீழே, டீட்டெயில் எல்லாம் கீழே வந்துடும். ஓகே இதெல்லாம் நான் தான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடைசியில் வந்து ஒரு லாஸ்ட் வந்து செக்யூரிட்டி கோடு கேட்கும். அந்த செக்யூரிட்டி கோடை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களோட பெட்டிஷன் வந்து சென்ட் ஆயிரும். சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சென்டாருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், அந்த நம்பர் உங்கள் மெயிலுக்கும் வரும், உங்கள் ஃபோனுக்கும் வரும், எல்லாத்துக்குமே வரும். ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். நேற்று தான் இது சம்மந்தமாக ஒரு பெட்டிஷன் அனுப்புனேன், அது இன்றைக்கி ஒரு ஆஃபீஸருக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, எங்கள் டிஸ்ட்ரிக்டே நேரடியாக போயிடுச்சு. டிஸ்ட்ரிக்டில் ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸரோட நேம் போட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தேன், அவங்களோட கண்ட்ரோலில் வந்து இருக்குது. இன்னும் ஒரு நாட்கள் அது விசாரணைக்கு வரும் தான் நினைக்கிறேன். வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை குறித்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இவ்வளவு தான் பிஎம்எஸ்எல்ல ஐடி கிரியேட் பண்ணி நம்ம போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ உறவு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா எல்லா உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொத்தத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் விழிப்படைஞ்சால் மகிழ்ச்சி தான். இனிமேல் அட்னாலஜ்மெண்ட் கார்டு திரும்பி வராமல் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே இந்த மாதிரி பெட்டிஷன் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் அட்னாலஜ்மெண்ட் கார்டு ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மீண்டும் நல்லதவர்களோடு உங்களுக்கு வேற ஒரு காரணம் சந்திக்கிறவர்களே, நன்றி, பாய்.